வணக்கம் என கண்பாடுகளே. சங்கீதம் 46:5 சொல்கிறது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறாரு, அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். தேவன் எதின் நடுவில் இருக்கிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நதியாய் புறப்பட்டு செல்லும் இடம் எங்கும் அவரும் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. இந்த நதி புறப்பட்டு செல்லும் இடம் எங்கும் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லிதான் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் பெற்றிருக்கும் பொழுது அவன் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சி ததும்பும், அவன் வாழ்க்கையெல்லாம் இனிதாக மாறும். அதனால தான் அனுதினமும் தேவனுடைய சமூகத்தை நாம் நாடுகிறோம், அனுதினமும் அவரோடு உறவாட விரும்புகிறோம். ஆண்டவரே, என்னை நிரப்பும் அப்பா, ஆவியானவர் எங்கள் நடுவில் வந்து கிரியை நடப்பியும் என்று சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயம் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், உங்களுக்கு சகாயம் கிடைக்கும். சர்வ பூமியின் தேவன் உங்களோடு இருக்கிறதை ஊர் உலகம் அறிய செய்வார். அந்த ஆவியானவர் தான் என்னோடும் இருக்கிறார், அவர் உங்களோடும் இருக்க விரும்புகிறார். காட் பிளெஸ் யூ.